நல்ல ஒரு டேஸ்டியான செட்டிநாடு பெப்பர் ப்ரான் ரெடி ஆயிருச்சு. நாம் இன்னைக்கு சமைக்கிறது செட்டிநாடு ப்ரான் பெப்பர் மசாலா. அதுக்கு தேவையானது 3 வெங்காயம் பொடியாக வெட்டிக்குவோம், 2 தக்காளி பொடியாக வெட்டினது, 1/2 கிலோ ப்ரானை சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சது, 1-5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம் சோம்பு 1 ஸ்பூனு, பெப்பர் 2 ஸ்பூனு, பட்டை 1 சின்ன பீஸு, 1-2 ஏலக்காய், 1-5 பீஸு கிராம்பு, இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்த மசாலா. இனிமேல் சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். சட்டி காய்ஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காய்ஞ்சோடனே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை கிண்டி விட்டுவோம். வெங்காயம் நல்லா வதங்குறது வரை கிண்டி விடுவோம். லோ ஃப்ளேம்லேயே சமைப்போம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வெந்து வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய வாசம் போனோன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சாதான் நம்ம என்ன சமைச்சாலும் அது நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே சமைங்க. அது நல்ல ஒரு சமைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வெந்து வரும்போது 1 ஸ்பூனு மிளகாய் பொடி சேர்த்துக்கும். அதோடு சேர்ந்து 1 ஸ்பூனு மல்லித்தூளும் சேர்த்துக்கும். அப்படியே திண்டி கொடுப்போம். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டோன்னா கொஞ்சம் கிண்டி கொடுத்து அந்த ஸ்மெல்லு போனோன்னா 1 கப் தண்ணி சேர்த்துக்கும். 100 ml சைஸில் தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி வர்றதுக்காக தண்ணி விட்டு கலக்கி விட்டுவோம். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது தேவைக்கேத்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா ப்ரானில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் லிமிட்டடான உள்ள உப்பு போட்டால் போதுங்க. உப்பு போட்டு கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ரானை போட்டுருவோம். உள்ள ப்ரான் அப்படியே கிண்டி கொடுத்துருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பொடியை அட் பண்ணிக்குவோம். அப்படியே லைட்டாக கிண்டி கொடுத்துருவோம். முதல்ல இந்த கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றியிருந்தேன், அதே போல் இப்போவும் 1/2 கப் தண்ணி தண்ணி விட்டு லைட்டாக கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருவோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான சால்ட்டு அதாவது உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடணும். இப்போ மூடி வச்சுருவோம் 1-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது நல்லா வெந்திருக்குற மாதிரி. இதுக்கு மேலே 1-2 அந்த 5 மிளகாய் வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த 5 மிளகாயை போட்டு வச்சுருவோம். பச்சை மிளகாயை போட்டோன்னா அதுக்கு மேலே மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுரும். அது நம்ம முதல்ல கருவேப்பிலை போட்டிருந்தாலுமே கடைசியில் போடுறக்கூடிய கருவேப்பிலை ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். இது நீங்கள் சாப்பாடு ரைஸ் கூடால வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்டியான செட்டிநாடு பெப்பர் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு.
உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.